ஹலோ எவ்ரிவன், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழன் கார்த்திக், யூடியூப் சேனலோட கார்த்திக். இன்றைக்கி இந்த வீடியோவில் பஜாஜ் ஃபின்சர்வோட இஎம்ஐ கார்டு, அந்த கார்டை பிளாக் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் வந்து இஎம்ஐ அந்த கார்டை வச்சு வாங்கியிருப்பீங்க, லோன் வந்து க்ளோஸ் ஆகிருக்கும். ஸோ அந்த கார்டு வந்து எனக்கு வந்து தேவையில்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை வந்து பிளாக் பண்ணுறது எப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளாக வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் டைரெக்டாக பஜாஜ் ஃபின்சர்வ் வாலெட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஸோ பஜாஜ் ஃபின்சர்வ் வாலெட் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்து வந்துடும். இந்த பேஜ் வந்தோடனே இந்த ரைட் சைட் கார்னரில் மேலே இஎம்ஐ அப்படின்னு அந்த ஒரு பாக்ஸ் போட்டிருக்கும், அதை வந்து ஓப்பன் பண்ணிங்க. அதை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இந்த பேஜ் ஓப்பன் ஆனே இந்த சர்வீசஸ்ன்னு லாஸ்ட்டாக இருக்கும், இந்த சர்வீசஸ் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ ரொம்பவே வந்து சிம்பிள் தான். ஸோ இந்த சர்வீசஸ்ங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். இதில் வந்து உங்கள் லோன் மை லோன்ஸ் நம்ம ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களோட லோன்லாம் பார்த்துக்கலாம். ஸோ இந்த கார்டு சர்வீஸுங்கிறது இந்த 3927ங்கிறது, இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எத்தனை கார்டு வச்சுருக்கீங்களோ அத்தனை கார்டு வந்து ஷோ ஆகும். இப்போ இந்த அக்கௌண்ட்டில் ஒரே ஒரு கார்டு தான் இருக்குது, அதனால் ஒன்றே ஒன்று தான். இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் கார்டு பின், பிளாக் அண்ட் பிளாக் ட்ரான்சாக்ஷன் பே நவ் அப்படின்னு இருக்கும். இதில் வந்து இந்த பிளாக் அண்ட் பிளாக்குன்ற இந்த லாக் போட்டிருக்கிற சிம்பிளை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ப்ராசஸ் ஆகிட்டு சேஞ்ச் கார்டு ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற இந்த பேஜுக்கு வந்து வரும். இந்த பேஜில் நீங்கள் வந்து பிளாக் பண்ணுமா அன்பிளாக் பண்ணுமா ரீஇஷ்யூவான்னு கேட்கும். இதில் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு வந்து அன்பிளாக்கில் தான் இருக்குது, கார்டு ஆக்டிவாக இருந்ததுன்னா இந்த பிளாக்குங்கிற ஆப்ஷன் மட்டும்தான் வந்து கிளிக் பண்ணுற மாதிரி வரும். ஸோ மற்றெல்லாம் கிளிக் பண்ணிங்கனாலும் எதுவுமே வந்து மாறாது. ஸோ இந்த பிளாக்குன்னு கிளிக் பண்ணுங்க, ரீசன் கேட்கும். ஸோ டிட் நாட் அப்ளை ஃபார் இஎம்ஐ கார்டு, இல்லை வந்து உங்களுக்கு வந்து கார்டு தொலைஞ்சிருச்சா, இல்லை வந்து எனக்கு மல்டிபிள் கார்டு இருக்குது தேவையில்லை, இல்லை வந்து ஃப்ராட் அட்டம்ப்டா, இல்லை வந்து நேம் மிஸ்மேட்சா, இல்லை வந்து கார்டு கொடுற டிசீஸ்டா, ஏதோ ஒன்று உங்களுக்கு என்ன உண்மையான ரீசனோ அதை கொடுத்துட்டு, நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு லஸ்ட் மை இஎம்ஐ கார்டு தொலைஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி கொடுத்து ஒரு சப்மிட் கொடுத்தீங்கன்னா வித்தின் 48 hours இந்த கார்டு வந்து டிஆக்டிவேட் ஆகிடும், கார்டு வந்து பிளாக் ஆகிடும். நீங்கள் ஃபர்தராக உங்களுக்கு வந்து கார்டு வந்து அன்பிளாக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்கிற உங்களோட பஜாஜ் ஆஃபீஸ் போயிட்டு தான் நீங்கள் வந்து அதை வந்து அன்பிளாக் பண்ண முடியும். ஸோ நிறைய பேர் நம்மளோட பழைய வீடியோக்களை பாட்டு அந்த பிளாக் அன்பிளாக் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ பிளாக் பண்ணுறதுக்கு இந்த மெத்தட் தான் ரொம்பவே சிம்பிளான மெத்தட். கார்டு தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க, பஜாஜில் பிரச்சனையாக இருக்குது எனக்கு வந்து பஜாஜே வேண்டாம் பிளாக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை மெத்தட் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி உங்களோட கார்டை வந்து பிளாக் பண்ணிக்கங்க. ஸோ மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் எப்பவும் போல் பண்ணிங்க. இந்த மாதிரி வீடியோக்கள் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலை மறக்காமல் வந்து ஃபாலோவும் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்பும் பண்ணவும் மறந்துடாதீங்க. ஸோ இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென், பை ஃப்ரம் தமிழன் கார்த்திக், நன்றி, பை பை, டேக் கேர்.